நண்பர்கள் மற்றும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முக்கடல் மீனவன் சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு கனவா மீனை உசுரோடு பிடிச்சி உங்களுக்கு காட்டுறதுக்காக தண்ணியில் ஓட விட்டு வச்சுருக்கேன். இந்த கனவா மீனோட தன்மையை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை நீங்கள் அடிக்கடி பார்க்க விரும்பினா நம்ம முக்கடல் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சிங்கன்னா தொடர்ந்து நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் அடிக்கடி இது போன்ற இன்ட்ரெஸ்டான வீடியோக்களை பார்க்கலாம். கனவா மீனை பற்றி சொல்லணும்னா, கடலில் வந்து பல வகையான கனவா மீன்கள் உண்டு. அந்த வகையில் இந்த கனவாயோட பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து இதை பிளக்கனவா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கனவாக்கள் வந்து தனக்கு ஏற்றாப்பில் அடிக்கடி தன்னுடைய நிறத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லா கனவா மீனுக்குள்ளேயும் ஒரு விதமான மை இருக்கும். இந்த மை அது எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா, இந்த கனவா மீன்களை வந்து மற்ற பெரிய மீன்களெல்லாம் சாப்பிடுறதுக்காக வரும். அப்படி பெரிய மீன்களெல்லாம் இந்த கனவாயை அட்டாக் பண்ண வரும்போது இது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மசியை வந்து இது கக்கும். அந்த டைமில் என்ன ஆகும்னா, இந்த கணவாயை சுற்றி இருக்கக்கூடிய தண்ணிகளெல்லாம் மசியாக கலங்கி இந்த கணவாய் இருக்கக்கூடிய இடம் வந்து மற்ற பெரிய மீன்களுக்கு தெரியாமல் இது தன்னையே மறைச்சு கொள்ளும். அப்படி தான் இது பெரிய மீன்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிக்கும். அதை நீங்கள் இந்த வீடியோவில் தெளிவாக பாருங்கள். இப்போ நான் இந்த கனவாயை வந்து பிடிக்க போகிறேன். அப்போ அது என்ன செய்தான்னு நீங்களே பாருங்கள். இப்போ இந்த தண்ணியில் ஓடி நிற்கக்கூடிய இந்த கனவாயை நான் பிடிக்க போகும்போது அது இப்படி தான் தனக்குள்ளே இருக்கக்கூடிய மையை அது கக்கிட்டு தன்னையே அந்த மைக்குள்ளே மறைத்து கொள்ளக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நாம் தண்ணீரில் ஓட வச்சுருந்த அதே கனவா இப்போ தன்னுடைய நிறத்தை எப்படி மாற்றி வச்சுருக்கன்னு நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.